ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் துர்கா ஸ்லைஸ். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபைவ் மினிட்ஸ் கிராஃப்டோட ஸ்கூல் ஹேக்ஸை நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து கேட்டிருந்தேன் என்ன ஹேக் அப்படின்னுட்டு, ஒருத்தவங்க வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கோபிகா, அவங்களோட சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மை டை ஒர்க். ஸோ அவங்க தான் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து கங்கிராட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நான் என்னோட சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, குடுவே கிளிக் பண்ணிக்கோங்க, டேப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை நான் வந்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேக்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைலைட் நம்ம கொஞ்சம் கிரிக்கிட்டோன்னா அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து லெமன் எடுத்துருக்காங்க. அதை ஒரு பட்டில் நல்லா டிப் பண்ணி அதை எரேஸ் பண்ணுறாங்க, அது வந்து எரேஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஹேக் நிஜமாலும் ஒர்க் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன், பட் ஓகே நம்ம போய் டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி நான் வந்து ஒரு குட்டி நோட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அதே நோட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த அதே ஹைலைட்டர் கலர் தான் நானும் எடுத்திருக்கேன். சும்மா லைட்டாக கிரிக்க பார்ப்போம். ஓகே, நான் சும்மா ஒரே ஒரு கோட் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த கோடில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஆஃப் லெமன் நான் எடுத்திருக்கேன். அதை இந்த பட்ஸில் நல்லா டிப் பண்ணி அதை நான் வந்து எரேஸ் பண்ணி பார்க்குறேன். நல்லா டிப் பண்ணேன். ஓகே, நம்ம வந்து எரேஸ் பண்ணி பார்ப்போம். இது எரேஸ் ஆச்சு இந்த ஹேக்கு. ஸோ இது நல்லா தான் இருந்தது, பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெமனோட வாட்டர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அந்த பேப்பரில் பட்டு கொஞ்சம் ஊறி போயிடுச்சு. மற்றபடி இந்த ஹேக் நிஜமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு மூணு நாலு தடவை அந்த மாதிரி கிறுக்கி கிறுக்கி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த ஹேக் நிஜமாலும் நல்லா தான் இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஹேக். நம்ம ஸ்கூலில் இந்த கேட்ரிச் பெனுக்கு பெலிக்கேன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அது கொஞ்சம் அது லைட்டாக ஊறும், இது ரொம்ப ஊறிடுச்சு. அந்த சைடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஊறிடுச்சு. இதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு தடவை டிப் பண்ண அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு தடவை வலிக்குது. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் டிப் பண்ணி அழிக்கிற மாதிரி தான் வருது. பட் இந்த ஹேக் நிஜமாலும் ஒர்க் ஆயிருக்கு. உங்கள் யார் யாருக்கெல்லாம் ஒர்க் ஆயிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஊறி இருக்குன்னுட்டு. இந்த ஹேக் நிச்சயமாக ஒர்க்காக இருக்குது. இந்த ஹேக்கு நான் வந்து 10 out of 10 தான் நான் வந்து கொடுப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஹேக் வந்து பார்த்துலாம், நெக்ஸ்ட் ஹேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நிறையா கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. அது அவங்களால ஒரு பவுச்சில் போட முடியல, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ரப்பர் பேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரப்பர் பேண்ட்ஸை சைடாக போட்டுடுறாங்க. சைடாக போட்டுட்டு அப்புறமேட்டு அவங்களோட நைஃபு, அப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸ், ஹைலைட்டர், எரேசர் அதெல்லாம் வைக்கிறாங்க. இந்த ஹேக் நிஜமாலும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், பட் இந்த ஹேக் நம்மளோட வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி நான் ஒரு குட்டி டைரி எடுத்திருக்கேன். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்க போகிறேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ரப்பர் பேண்ட் தான் இருக்குது, பெரிய ரப்பர் பேண்ட் இல்லை. அதனால் என்னால் ஸ்ட்ரைட்டாக போட முடியல, அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுட்டேன், தலைக்கீழே போட்டுட்டேன். பட் இந்த ஹேக் நிஜமாலும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் ஆனால் நான் ஃபஸ்ட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா பட்டு என் கையிலேயே அடிச்சிடுச்சு சொல்லிடுது. அப்புறம் நான் வந்து ஒரு 4 rubber band அந்த மாதிரி நான் வந்து போட்டேன். இதில் 4 rubber band போட்டுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஹைலைட்டர், அப்புறம் இந்த ஸ்கெட்சு, அப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் வச்சு பார்த்தேன், நல்லா இருந்தது. இன்னும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குட்டி டைரி எடுத்துருக்கிறதுனால என்னால் நிறைய ப்ராடக்ட்ஸ் வைக்க முடியல. நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. இந்த ஹேக் நிஜமாலும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த ஹேக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 9 கொடுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 10 rupees பவுச் இருந்தாலே போதும், இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ நிறைய கிராஃப்ட் இருக்குன்னா ஒரு பெரிய பவுச் வாங்கி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹேக் வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஹேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஸ்டேபிளர் பின் காலி ஆகிடுச்சு. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக நைஃப் வச்சு கிணி அது இப்படி போட்டுடுறாங்க. போட்ட உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளர் பின் போட்ட மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி நான் வந்து லைட்டாக கிழிச்சிக்கிறேன். நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எட்ட போட்டுட்டேன், அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் சரியாக வரல. அப்புறமேட்டா இப்படியே போட்டுட்டேன். ஸோ ஃபைனலாக எனக்கு வந்துடுச்சு. இந்த ஹேக்கும் நிஜமாலும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த ஹேக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 out of 10 தான் கொடுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டேபிளர், இப்போ வந்து ஸ்டேபிளரும் வாங்கினா அதுக்கு தேவையான பின்னும் வாங்கினா அதுக்கு இது மாதிரி ஒரு 10 rupees நைஃப் இருந்தாலே நம்மளால் போட முடியும்ன்றிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நிஜமாலும் இந்த ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹேக் வந்து பார்த்துலாம், நெக்ஸ்ட் ஹேக்கில் என்ன பண்ணுறாங்கன்னுட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஹேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 tapes வந்து வச்சுக்கிறாங்க, ஒரு கலர் டேப்பு. ஆனால் என்கிட்ட கலர் டேப் வந்து இல்லை. அப்புறமேட்டா ஒரு 4 pens அதில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சிடுறாங்க. கலர் டேப் இருக்குது பட் இன்னும் இந்த மாதிரி இல்லை, அதை வச்சு எழுதுறாங்க. ஒரு அசைன்மெண்ட் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் வரும் 5 times எழுத சொல்லுவாங்க இல்லையா, அப்போ இந்த மாதிரி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹேக் நிஜமாலும் ஒர்க் ஆகிடுமா எனக்கு தெரியல. ஓகே, இப்போ நம்ம இந்த ஹேக் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம்.
அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிரான்ஸ்பரண்ட் டேப் தான் வந்து எடுத்திருக்கேன். டிரான்ஸ்பரண்ட் டேப் எங்கள் கையிலே ஓட்டிகிட்டு இருந்தது. அப்புறமேட்டு ஒரு மூணு பெண் வச்சேன். ஆக்சுவலியும் நாலு பெண் அவங்க வந்து வச்சாங்க, ஆனால் என்கிட்ட அவ்வளோ பெண் இல்லை. ஆக்சுவலி இருக்குது பட் ஆனால் சிலதெல்லாம் வந்து உடஞ்சிடுச்சு, ரீஃபில் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக வரலன்னு நான் ஒரு ரெண்டு பெண்ணில் வந்து பண்ணி பார்த்தேன். ரெண்டு பெண்ணில் நிஜமாலும் வந்துச்சு எனக்கு. உங்களுக்கு நான் லைட் அடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பட் இதில் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்ட்ரைட்டிங் படும் கேவலமாக இருந்தது. ஒருவேளை நான் இந்த மாதிரி எழுதுறதுல எனக்கு வந்து படும் கேவலமாக இருக்குதா இல்லை எப்படி எழுதுறதுன்னு எனக்கு தெரியல. நானும் நிறைய தடவை எழுதி பார்த்தேன், பட் என்னோடய ஹேண்ட் ரொம்ப கேவலமாக இருந்தது. இதில் இந்த ஹேக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் தான் எனக்கு பிடிக்கல, மற்றபடி இந்த ஹேக் நேஜ் மாதிரி ஒர்க் ஆயிருக்கு. இது ஏன், இது வந்து என்னோடய ஃபால்ட்டா இல்லை என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் இந்த ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹேக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 10 out of 10 கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹேக் பார்த்துக்கலாம். சாரி, நெக்ஸ்ட் ஹேக்கை வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட அந்த வீடியோ வந்து இல்லை, அதனால நான் வந்து சைடில் போடல. சாரி, மன்னிச்சிக்கோங்க, நான் வந்து ரெக்கார்ட் பண்ண மாறேன்ட்டேன். பட் இதை வச்சு நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்றது நீங்கள் ஒரே நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு போய் சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ப்னரில் இருக்கும் இல்லையா பிளேடு, அதை நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 bond எடுத்திருக்கேன். அப்புறமேட்டு அந்த பிளேடில் வந்து அதை நான் ஒட்டி அந்த மாதிரி ஒட்டிடுறேன். நீங்கள் கெஸ் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும். எஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் நைஃப் நம்ம வந்து செய்கிறோம். ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு நிஜமாலும் தெரியல. ஆக்சுவலி அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் குளூ கன் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 days முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் குளூ கன் வந்து வீணாக போயிடுச்சு. அதனால் நான் நிறையா கிராஃப்ட் வீடியோஸ் நான் வந்து பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் 50 bond தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகே, நம்மக்கிட்டேயும் 50 bond இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணேன். பட்டு அந்த பிளேட் இருக்குல்ல, அது வந்து சரியாக வர மாட்டேங்குது. நான் டேப் போட்டு கூட பார்த்தேன், பட் ஆனால் சரியாக வர மாட்டேங்குது, அந்த பிளேட் வந்து வளைஞ்சிடுது. ஸோ இது ஏன் ஃபால்ட்டா இல்லை அதோட ஃபால்ட்டாக எனக்கு தெரிய தெரியல. பட் ஆனால் ஹார்ட் குளூ கன் இருந்தால் இந்த ஹேக் நிஜமாலும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்காக ஒரு புது ஷார்ப்னர் நான் வாங்கினேன், அதுவும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. 50 bondும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. நான் இதுக்காக தான் நியூ 50 bondே நான் வந்து வாங்கினேன். ஸோ அந்த 50 bond வந்து பார்த்திங்கன்னா என் கையில் வந்து ரொம்ப ஒட்டிக்குச்சு. பட் ஓகே, இந்த ஹேக்குக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 out of 5 கொடுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஹார்ட் குளூ கன் இருந்தால் தான் இந்த ஹேக் வந்து பண்ண முடியும். நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் குளூ கன் இருக்காது, அவங்களாம் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த ஹேக்குக்கு நான் ஒரு 5 marks கொடுக்குறேன். ஹார்ட் குளூ கன் இருக்கவங்க இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே அவ்வளோதான் நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த 5 hacks எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேபிளர் பின் ஹேக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஹேக் இந்த 5 hacks எந்த ஹேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வெயிக்கில் பிடிக்கும் டேப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.